ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வீட்லேயே ரோஸ் வாட்டர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரோஸ் வாட்டர் பண்ணுறதுக்கு பன்னீர் ரோஸ் எடுத்துக்கோங்க. வேறு எல்லா ரோஸை விட பன்னீர் ரோஸில் பண்ணுறது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இதுக்கு வந்து 6 பன்னீர் ரோஸ் எடுத்துக்கோங்க. பன்னீர் ரோஸோட இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ஊற்றிருக்கிற ஒரு கிளாஸ் தண்ணி அரை கிளாஸ் தண்ணி ஆகிற வர அப்படியே அடுப்பில் வச்சுக்கோங்க. ரோஸோட இதழ்கள் எல்லாமே இந்த கலரில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதும் 1 ஹவர் நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதும் இந்த கலரில் தாங்க இருக்கும். இதை வீட்டில் இருக்க ஏதாவது வேஸ்ட்டு பாட்டில்ஸில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணிப்போம், ஏன்னா நம்ம வீட்டிலே பண்ணியிருக்கோம், அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் வந்து 1 மந்த் வரை வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்ம வீட்டிலே பண்ணனால எந்த சைட் எஃபெக்ட் எதுவுமே இருக்காது.